hallelujah, hallelujah. Potuve, Yesuvai potuve. Potuve, Yesuvai potuve. Potuve, Yesuvai potuve. Potuve, Yesuvai potuve. Yesuven palayum kottayumana. Yesuven rachayum kiramana. Yesuven palayum kottayumana. Yesuven rachayum kiramana. Thudippe, Yesuvai thudippe. Thudippe, Yesuvai thudippe. Thudippe, thudippe. Ellarum solva. Yesuvai thudippe. Yesuvai thudippe. Oppattu en selvam Yesuvare. ஓயாமல் அவர் புகழ் பாடிடுவே. ஓயாமல் அவர் புகழ் ஒப்பற்ற என் செல்வம் இயேசுதானே. ஓயாமல் அவர் புகழ் பாடிடுவே. போற்றுவே இயேசுவை போற்றுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். போற்றுவே இயேசுவை போற்றுவே. போற்றுவே இயேசுவை போற்றுவே. போற்றுவே இயேசுவை போற்றுவே. போற்றுவே இயேசுவை போற்றுவே. உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவனிரல்ல. புஷ்பாடிரே சரோயதோ ஜாடிரே என் ஆத்மரேச நிரல்ல. உம்மை உயர்த்திடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவனிரல்ல. லீலே புஷ்பாடிரே சரோயதோ ஜாடிரே என் ஆத்மரேச நிரல்ல. உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவனிரல்ல. புஷ்பாமிரே சரோனின் ரோஜாடிரே என் ஆத்மனேச நிரல்ல. உம்மை போற்றிடுவேன் உம்மை போற்றிடுவேன் தேவாதி தேவனிரல்ல. புஷ்பாமிரே சரோனின் ரோஜாடிரே என் ஆத்மனேச நிரல்ல. Amen. Hallelujah. அவருக்கு கரங்களை தட்டி உமை உயர்த்துவேன் உமை போற்றுவேன் உமை துதிப்பேன். Hallelujah. சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உமை கீர்த்தனம் பண்ணுவேன். உமை Hallelujah. இயேசுவின் ரட்சிப்பு என் பலன் என் கேடகம் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய துணகம். உமை Hallelujah. நான் நம்பி இருக்கும் உயர்த்த கன்மலை. உமை Hallelujah. அவர் தான் விடுவிக்க வல்லவர் தப்புவிக்க வல்லவர். சொல்லுவோம் நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் இரட்சகர் நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும் உம்மை சேவிப்பே. உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன்.
எல்லாவற்றிலையும் ஆண்டவரே, எல்லாவற்றின் மத்தியிலே நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர், எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர். இந்த கால வேளையில எங்கள் மத்தியில பெரியவராயிருக்க ஸ்தோத்திரம். உயர்ந்தவராய், சிறந்தவராய், நல்லவராய், வல்லவராய், பெரியவராய், பரிசுத்தராய், ராஜாவாய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், சர்வ வல்லமுள்ள ஆண்டவராய். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், எல்லாரும் ஆண்டவர் ஆராதிப்போம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியிலிருந்து கர்த்தர் ஆராதியுங்கள். ஓ க்ளோரி, க்ளோரி, ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட், க்ளோரி டு தி லார்ட், வி வர்ஷிப் யூ லார்ட், வி worship you Lord, we worship you Lord, Father we adore you Lord, we magnify your name Lord, we praise you O Master, we love you Lord, glory, oh glory, 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 glory. Have thine own way Lord, have thine own way, thou art the potter, I am the clay, mold me and make me நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சாலமோனுடைய இருதயம் அவனுடைய தகப்பனாகிய தாவீதை போல எப்படி இல்லை, உத்தமமாய் இருக்கவில்லை. சின்ன வயசுல நல்லா உத்தமமா நடந்தான், வயதான காலத்துல அவன் இருதயம் எப்படி இல்லை, உத்தமமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். அதனால என்னாச்சு, அவன் பிள்ளை கஷ்டப்பட்டான். அவன் மகனுடைய காலத்துல ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது என்று சரித்திரத்துல நாம் படிக்கிறோம். தாவீது தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருந்ததுனால சாலமோன் நல்லா இருந்தாரு.
ஆனா சாலமோன் தேவனுக்கு முன்பாக உத்தமமா இல்லாததுனால அவருடைய மகன் ரெகோபியாம் என்ன பண்ணல, நல்லா வாழ முடியல, ராஜ்யம் பிரிக்கப்பட்ட நிலைமையில கஷ்டப்பட்டார் என்று படிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:22 உத்தமம்னா என்ன? 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல், அதான் உத்தமம். உத்தமமா வாழணும்னா கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். தேவனுக்கு செவி கொடுக்கணும், தேவன் சொல்ற காரியத்தை கேட்கணும். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்படி இருந்தாதான் உத்தமமா நடக்க முடியும். பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை நமக்கு இருக்க கூடாது, எந்த காரியத்தை குறித்து பெருமைப்படக்கூடாது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை நமக்கு வேணும், அவசரம் ஆத்திரம் எல்லாம் இருக்கக்கூடாது, பொறுமையா இருக்கணும். பொறுமை உள்ளவன் தான் உத்தமன் என்று சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 16:32 படிங்க. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்கணும், மனம் விரும்புறபடி வாழ முடியாது, தேவனுடைய வார்த்தையின்படி தான் வாழணும், தேவன் விரும்புகிறபடி தான் வாழணும். அல்லேலூயா. அவருடைய வழி உத்தமமானது, அவருடைய வார்த்தை உத்தமமானது. ஆகவே ஆண்டவருடைய வழியில நாம் நடக்கணுமே ஒழிய நம்முடைய மனதின் இஷ்டப்படி நாம் நடக்க கூடாது. மனதை அடக்குகிறவன் உத்தமன். நம்முடைய மனதை அடக்கி தேவனுடைய வழியில நாம் நடக்கிறவளா இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் யார் உத்தமன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:18 2 கொரிந்தியர் 10:18 படிங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமா, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் நம்மளே நம்ம போஸ்ட் பண்ணிக்கூடாது, நம்மளை பத்தியே நம்மளே பேசிக்கூடாது, கர்த்தரால் புகழப்படணும். யோபுவை பத்தி யார் புகழ்ந்தது? கர்த்தர் புகழ்ந்தார். ஆகவே கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 19:13 சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஆமா, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். துணிகரமான பாவங்கள், ஆரம்பத்தில் பாவம் லேஸ் மாதிரி தான் தெரியும், இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு நான் நினைப்போம். ஆனால் கடைசியில் அது அப்படியே போய் பாவம் வந்து நம்மளை மேற்கொண்டுறோம், பாவம் நம்மளை ஆட்டி படைக்கும், அதான் ஆளை ஒட்டாதிரும். துணிகரமான பாவங்கள், துணிந்து பாவம் செய்ய நம்ம போய்விடுவோம். அவைகள் என்ன ஆண்டுதுன்னா நான் ஒரு உத்தமனா இருக்க முடியாது. துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். துணிகரமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில், பாவம் லேசா அப்படியே என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு தான் நம்ம நினைப்போம், அப்படியே நம்மளை பிடிச்சிடும். கடைசியில் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப அது ஒரு என்ன ஒரு கட்டாக போயிடும், அதுலேருந்து வெளியே வரவே முடியாது.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் விடுதலை ஆக்குவார், ஆண்டவர் சுகம் கொடுப்பார், விடுதலை அடைவீர்கள். இது ஒரு ஜபமா இருக்கணும், ஆண்டவர் பார்த்து கேட்கணும். அதாவது பாருங்க, நான் சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு உங்கள் நிலைமை புரியுது. கர்த்தர் உத்தமர், நிறைய தேவ பிள்ளைகள் உத்தமமா வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை தேவன் புகழ்ந்திருக்கிறார். அப்படி சொல்லும் போதே என்னுடைய லெவல் எப்படி இருக்கு? கர்த்தர் உத்தமர், அவருடைய பிள்ளைகள் உத்தமராக இருந்திருக்கிறார்கள், நான் எப்படி இருக்கிறேன்? இதை தான் பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? துணிகரமான பாவத்தினால நான் பிடிபட்டு வெளியில வர முடியாம அவஸ்தப்படுறேன்னா, இன்றைக்கு குமாரன் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா! கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இந்த இடத்துல விடுதலை உனக்கு இருக்கிறது. உன் விடுதலை நீ பெற்றுக் கொள்ள முடியும். இந்த பாவம் உன்னை ஆண்டு கொண்டிருந்தால் நீ உத்தமனாக இருக்க முடியாது. வெளியில வாயிலிருந்து நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எழும்பு கர்த்தருக்காக. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டியவன். இன்னைக்கு நீ தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிறாய். காரணம் என்ன? துணிகரமான பாவங்கள் உன் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாள் அதுல இருக்க போகிறாய்? வெளியில வாதிலிருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே என்று கூப்பிடு, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார். துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். அல்லேலூயா! ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அடுத்தது நம்ம பார்ப்போம் சங்கீதம் 101:2. 101 சங்கீதம் 2 வசனம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நீ வீட்டில் இருக்கும் பொழுது உத்தமமா இருக்கணும். யாரும் உன்னை பார்க்கல, ஆனா என் வீட்டில் உத்தமமா இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என்ன, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உத்தமர். ஆகவே அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீ வரணும்னு அவர் விரும்புறாரு. ஆமென். ஆகவே என் வீட்டில் நான் எப்படி இருப்பேன்? உத்தம இருதயத்தோடு. நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் உன்னை பற்றி சாட்சி சொல்லணும். ராஜாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாரு. அவருடைய மனைவி வந்து சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க? எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுடைய தாசன் இறந்து போனாரு, ஆனா அவர் எப்படி? அவரு தேவனுக்கு பயந்திருந்தார். அவருக்கு தேவனுக்கு பயந்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. மறித்த பிறகு சாட்சி சொல்றாங்க. அவர் மறித்த பிறகு சாட்சி. இன்னைக்கு மறித்த பிறகு அப்படி ஒரு நல்ல சாட்சி இருக்குமா? வாழ்ந்தாதான் இருக்கும். அப்படி வாழ்ந்தா தான் இருக்கும். அதுவும் மனைவி சொல்றதுன்னா ரொம்ப பெரிய காரியம். அவர் தேவனுக்கு பயந்தவர், அவர் தேவனுடைய தாசன். அல்லேலூயா! அல்லேலூயா! அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வீட்டில் உத்தமமா நடக்க இங்க சங்கீதக்காரன் சொல்ல, என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு கூட நான் நடந்து கொள்வேன். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 17:1 ஆதியாகமம் 17:1 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்றார். ஆபிராமுக்கு 99 வயதான காலத்துல நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் உத்தமர். ஆபிராம் அவருடைய மகன், அவருடைய பிள்ளை, விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர். அந்த ஆபிராம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த கர்த்தருடைய ஸ்டாண்டர்டுக்கு வரணும்னு விரும்புகிறார். ஆமென். அதுக்கான கிருபைகளையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் அவர் கொடுக்கிறார். ஆமென். உத்தமமா நடக்கிறதுக்கு பலனை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா! உத்தமமா நடந்திருக்கிறாங்களே, பயங்கரமான காலங்களில் எல்லாம் உத்தமமா நடந்திருக்கிறாங்களே, இது நம்முடைய காலத்துல நீங்களும் நானும் உத்தமமா நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு என்று ஆண்டவர் அங்கே ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார்.
ரெண்டு திமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை படியுங்கள். ரெண்டு திமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம். வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவருக்கு முன்னாடி நீ நிக்கணும். உன்னை தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு உத்தமனா நிக்கணும். அவர் உத்தமர். ஆகவே அவருக்கு முன்பாக நீ நிற்கும் போது ஒரு பாவியா, ஒரு பலவீனனா அங்க நிக்க கூடாது. உத்தமனாய், அல்லேலூயா, ஒரு உத்தமனாய் தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. சங்கீதம் 84:11. சங்கீதம் 84:11 படிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமா, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். உத்தமமா நீ நடந்தினா உனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றது இதுதான், அவருடைய ஸ்டாண்டர்ட், அவர் உத்தமர், அவருடைய வார்த்தை உத்தமமானது, அவருடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற நீ உத்தமமா வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உத்தமனா இருந்தீனா அனைத்து நன்மைகளும், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்கார், உனக்கு வர வேண்டிய அனைத்து நன்மையும் வரும். ஏன் எல்லாம் தடைபட்டிருக்கிறது? நீ இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரல. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் உத்தமமாக நடக்கும். நீர் உத்தமர், உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற நானும் உத்தமமாக நடக்கணும். எனக்கு கிருபை தாரும், உம்முடைய பரிசுத்தாவியானுடைய வல்லமையை தாரும், நானும் உத்தமமாக வாழணும். வாழ முடியுமா? அதெல்லாம் முடியாது பிரதர், அப்படிலாம் வாழ முடியாது நினைக்காத. அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறாங்களே, அன்றைக்கு இருந்த தேவ பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிற நாம வாழ முடியும். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தோம்னா தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். காலேப் உத்தமமா என்னை பின்பற்றினான் என்று சொல்கிறார். நீங்களும் நான் அவரை பின்பற்றணும்னா, உத்தமமா பின்பற்றணும்னா அனைத்து நன்மைகளையும் தந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் நோக்கி கேட்போம். இந்த ஸ்டாண்டர்டில் நீ இல்லைன்னு உனக்கு தெரியும், நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. ஆண்டவர் உத்தமர், அவருடைய வார்த்தை உத்தமமானது, அவருடைய வழி உத்தமமானது. நீ அதில் நட, உத்தமமாக நடக்கிறவங்க தான் அவரை சேவிப்பாங்க. நீ அவரை அந்த உத்தமமான வழியில் நட, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியெல்லாம் போட்டோம், அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீ வா. பாவம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது, துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். இது தவறுன்னு செய்து கூட தெரிஞ்சு கூட நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய். பாவம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது, அதனால நீ உத்தமமாக நடக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவருடைய உதவியை கேளு. தேவகுமாரன் உனக்கு உதவி செய்வார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்வார், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். இப்பொழுதே உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எல்லா பாவ கட்டுகளிலிருந்து ஆண்டவரனை விடுதலையாக்குவார். ஒரு வெற்றியின் பாதையில, ஒரு முன்னேற்றத்தின் பாதையில நீ நடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் அன்றைக்கு நீ நெருங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் உத்தமர். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையா இருக்கிற நீயும் அப்படி வரணும். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். நீ உத்தமனாய் இருக்கும் பட்சத்தில் அனைத்து நன்மைகளும் உனக்கு வந்து சேரும், அனைத்து ஆசீர்வாதங்களும் உனக்கு வந்து சேரும். உன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்கு வாய்க்கு பண்ணுவார். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய அசுத்தமான நிலைமைகள், அபத்திரமான நிலைமைகளை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் ஒருமுறை கூட என்னை கழுவட்டும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு உண்பதாக உத்தமமாய் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தாவியானுடைய பலன் எனக்கு வேண்டும், பரிசுத்தாவியானுடைய துணை எனக்கு வேண்டும். நானும் உத்தமமா நடக்கணும், உத்தமமான வழியில் நடக்கணும், உத்தமமான வார்த்தைகளை கேட்டு நடக்கணும். இந்த கிருபை எனக்கு தாங்க. ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா,
ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் உத்தமர். அந்த ஸ்டாண்ட் எடுக்கு. உடைய மக்கள் எழும்பி வர கிருபத்தால் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபத்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் உள்ளங்களில ஆழமாய் கிரியை செய்யட்டும். ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவருக்காய் வாழ உடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கட்டும். நீரை பொறுப்படுத்த நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும். உத்தமமாய் வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மணிக்கு மற்றும் ஞாயிறு மாலை 7 மணிக்கு. Our service timing Sunday morning 10:15 AM and Sunday evening 7 PM. முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. அவர் அட்ரஸ் ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி சர்ச், நம்பர் 1, டோபிகானா ஸ்ட்ரீட், அனங்காபுத்தூர், சென்னை 600070. Contact 9884731788 0444-224-8-5295.